மதுரை ஜெயந்திபுரம் ஏரியாவில் கௌரிகங்கா ஹோட்டலில் ஒரு பார்சல் வாங்கிய ஒரு நபர் வந்து உணவு அதாவது சாப்பாட்டில் வந்து பிளேடு இருந்ததாக அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார் எங்கள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து அந்த ஹோட்டலில் ஆய்வு நடத்துனாங்க. ஆய்வு நடத்தின இடத்துல வந்து எந்த ஒரு பிளேடு எதுவும் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஹோட்டல் வந்து ஹைஜீனிக்காக இல்லை, கிச்சன் ஏரியா வந்து ஹைஜீனிக்காக இல்லை, அவங்க சுத்தமாக சுகாதாரமாக வச்சுருக்கணும், ரெண்டாவது சர்வ் பண்ணுறவங்க வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், மெயினாக வந்து உள்ளே மெயினாக அவங்க சர்வ் பண்ணுற ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சுத்தமாக சுகாதாரமாக இருக்கணும், மெயினாக சர்வ் பண்ணுறவங்க வந்து க்ளவ் ஏப்ரான் இந்த மாதிரி போடணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம். சுத்தமாக சுகாதாரம் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வர இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். வர புதன்கிழமை ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் ஒன்று கொடுக்குறோம். உங்கள் ஹோட்டலேருந்து மூணு பிரான்ச் வச்சுருக்கதா சொன்னாங்க, அந்த ஹோட்டல்லேருந்து எல்லாருமே ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கோம் சார். பிளேடு சம்மந்தமாக எதுவும் கேட்டு விளக்கம் ஏன்னா நேரில் வந்து விளக்கம் இல்லை, அவங்களுக்கு நாங்கள் செக் பண்ணும்போது அந்த மாதிரி பிளேடு இல்லை, அவர் பார்சலில் தான் இருந்தது, பார்சலில் இருந்தது அவர் கொண்டு வந்து காமிச்சாங்க, பட் செக் பண்ணதில் இல்லை, இருந்தாலும் அவங்க ஹைஜீனிக்காக வச்சுருக்க சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். ஒரு வாரம் கழிச்சு திருப்பி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம், அதுக்குள்ளே அவங்க சரி பண்ண மேக்ஸிமம் 14 டேஸ் டைம் கொடுக்கலாம், 14 டேஸ்க்குள்ளே சரி பண்ண சொல்லி டைம் கொடுத்துருக்குறோம், அதுக்குள்ளே அவங்க கிச்சனை வந்து நல்லா ஹைஜீனிக்காக வைக்க சொல்லி நாங்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறோம். இல்லை இல்லை, பெரிய பெரிய உணவுகளில் வந்து நம்ம நடத்திட்டு தான் சார் இருக்கோம், ஆல்ரெடி நோட்டீஸ் கொடுத்துட்ருக்குறோம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பண்புராட்டெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம், நம்ம அது நம்ம நோட்டீஸ் கொடுத்து நம்ம நடவடிக்கை எடுத்துருக்குறோம். அது மாதிரி பெரிய பெரிய உணவுகளும் நாங்கள் ஆல்ரெடி இன்னும் 2-3 பெரிய உணவுகளில் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்குறோம், நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் சார். அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட வாடிக்கையாளருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, தவறு இருந்தால் தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று ஒன்று நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது சாப்பாடே அங்கே வந்து இல்லை, டோட்டலாக காலி பண்ணி கழுவி வச்சுருந்த மாதிரி சொன்னாங்க. இல்லை, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது 4 மணி ஆயிடுச்சு, அதுக்குள்ளேயே அவங்க வந்து அந்த உணவு பொருள் எல்லாமே உணவு அதாவது சாப்பாடில் தான் இருந்தது, அது எல்லாமே காலியாயிடுச்சு, அதனால் இருந்தாலும் நாங்கள் செக் பண்ணி அவங்க ஹைஜீனிக்காக இல்லை, அதை வந்து ஹைஜீனிக்காக வைக்க சொல்லி நாங்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறோம். இன்னும் ஒரு 14 டேஸில் திருப்பி ஆய்வு நடத்துவோம், அதுக்கிடையில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், நம்ம எப்படி கிச்சன் வச்சுக்கிறது அப்படின்னு ட்ரைனிங் வர புதன்கிழமை அவங்களுடைய மூணு பிரான்ச்சஸ் இருக்குது, அவங்க எல்லாருமே ட்ரைனிங் வர சொல்லியிருக்கிறேன். இல்லை, கலரிங் வந்து சேர்க்கவே கூடாதுங்க, அனுமதிக்கப்பட்ட இயற்கை கலர், இயற்கை கலர் அனுமதிக்கப்பட்ட கலருக்கு அளவு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கக்கூடாது கலரிங், அந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் சாம்பிளிங் எடுத்துருக்கிறோம், சாம்பிளிங் எடுத்து அன்சேஃப் வந்திருக்கு, அதெல்லாம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி கேஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. இல்லை, நீங்கள் உணவுப் பொருள் மட்டும் இல்லை, சிக்கன் 65ல் கலரிங் சேர்க்கக்கூடாது, இந்த காலிஃப்ளவரில் சேர்க்கக்கூடாது, மெயினாக வந்து பேக்கரி ஐட்டங்களில் லட்டு ஜாங்கிரியில் எதுலேயுமே கலரிங் சேர்க்கக்கூடாது, மேக்ஸிமம் 100 ppm அளவு இருக்குது, அதுக்கு மேலே சேர்க்கவே கூடாது, சேர்த்தா நாங்கள் அது ரேண்டமாக நம்ம சாம்பிளிங் எடுத்து அந்த மாதிரி கேஸ் அது மாதிரி வர்றதெல்லாம் அன்சேஃப்னு வந்திருக்கு, அது எல்லாமே கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. ரெகுலராக அதை நாங்கள் ஆய்வு நடத்தி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சாம்பிளிங் எடுக்கிறோம், சீஸ் பண்ணுறோம், டெஸ்ட் ஆய் பண்ணுறோம், இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கோம் சார், நோட்டீஸ் கொடுக்குறோம், ஃபைன் பண்ணுறோம்.